ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிஐ டேக் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஜிஐ டேக்னா என்னென்னா நிலசார் குறியீடுங்க. ஜிஐ டேக் வந்து சும்மாவே எடுத்துக்கும் தந்துட மாட்டாங்க. ஜிஐ டேக் தரத்துக்கும் ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இது என்னென்னா ஜிஐ டேக் வந்து தரத்துக்கு முன்னாடி அந்த நிலத்தோட தன்மை, அந்த நீரின் தன்மை, அதுக்கப்புறம் தகுந்த தட்பவெப்ப நிலையில் இது வந்து உருவாயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது என்னது பாரம்பரிய முறையில் வந்து இது செய்யப்பட்ட பொருளாக இருக்கணும். அப்பேற்பட்ட பொருளுக்கு மட்டும்தான் இது வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த பொருள் தான் தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒயின் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஸ்பிரிட் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கிராஃப்ட் அதாவது கையால் செய்யப்பட்ட பொருட்கள், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ப்ராடக்ட்ஸ், இதுக்கு மட்டும்தாங்க ஜிஐ டேக் வந்து தருவாங்க. அதுக்கப்புறம் ஒரு தனிநபர் வந்து இதை அப்ளை பண்ணி வாங்க முடியாதுங்க. இதை அப்ளை பண்ணி வாங்கினா அதை சார்ந்த சங்கங்கள் மூலியமாக தான் அப்ளை பண்ணி வாங்க முடியுங்க. இதனால் என்ன யூஸ்னால் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்டோட ரேட் வந்து 3 times இன்க்ரீஸ் ஆகுங்க. இதனால் இதோட இது சார்ந்து இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு இதனால் இதில் வந்து அதிக மிகுந்த லாபம் பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஜிஐ டேக் இந்தியாவில் எப்போ தராங்கன்னா செப்டம்பர் மாதம் 2003 ஜிஐ டேக் தராங்க. ஃபஸ்ட்டு ஜிஐ டேக் வாங்கின ப்ராடக்ட் எதுவும் பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங். இப்போ வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து எவ்வளோ ஜிஐ டேக் வாங்கியிருக்கு அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அதிகமாக ஜிஐ டேக் வாங்கின டிஸ்ட்ரிக் எதுன்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து தஞ்சாவூருக்கு வாங்க போகலாம். இப்போ தஞ்சாவூரில் வந்து அதாவது தஞ்சாவூர் ஃபேமஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் ஃபஸ்ட்டுங்க. ரெண்டாவது பார்த்தா தஞ்சாவூர் ஹாட் பிளேட்ஸ். தேர்டு பார்த்தா சுவாமிமலை பிரான்ஸ் ஐகான். ஃபோர்த்து தஞ்சாவூர் டால். ஃபிஃப்த்து நாச்சியார் கோவில் குத்து விளக்கு. சிக்ஸ்த்து தஞ்சாவூர் வீணை. இப்போ நம்ம பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் வந்து திண்டுக்கல். திண்டுக்கல்னாவே ஈஸ்ட் இந்தியா நகர். அடுத்து வந்து திருப்பாக்சி ஹில் பனானா. அடுத்து திருமலை ஹில் பனானா. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வாங்க பழனி பஞ்சாமிர்தம். லாஸ்டாக திண்டுக்கல் கூட்டு. இப்போ நம்ம பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். கோயம்புத்தூர்னா ஃபஸ்ட் வந்து ரெட் கிரைண்டர், செகண்ட் வந்து கோவை கொடா காட்டன் சாரீஸ். அடுத்து நம்ம வந்து சேலம் டிஸ்ட்ரிக்ட் போவோம். சேலத்தில் வந்து சேலம் ஃபேப்ரிக்ஸ் ஒன்று. அடுத்து வந்து சேலம் சில்க்ஸ். அடுத்து நம்ம போக போகிற டிஸ்ட்ரிக்ட் வந்து ஈரோடு. ஈரோடுன்னா ஈரோடு பவானி ஜமக்காலம். அடுத்து ஈரோடு டர்மரிக். இது இப்போ ரீசெண்டாக தாங்க ரீசர் குறியீடு வாங்குச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. கன்னியாகுமரினாவே நாகர்கோயில் ஜுவல்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம்பரி டால் கோக்னேட். அடுத்து நம்ம போகக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து சிவகங்கை. சிவகங்கையில் வந்து ஃபஸ்ட்டு செட்டிநாடு சிக்கன். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டு கண்டாஞ்சி சாரி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தா நீலகிரிஸ் நீலகிரிஸ் வந்து என்ன ஃபேமஸ்னா ரோடு ஓயம் வந்து ட்ரைப்ஸுங்க. இவங்களோட எம்ப்ராய்டிங் தான் பயங்கர ஃபேமஸ். இது வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தா நீலகிரி ஆர்த்தடாக்ஸ் டீ. அதுக்கப்புறம் நீலகிரி மலைக்கொண்டு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போய் இப்போ பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் வந்து மதுரை. மதுரையில் ஃபேமஸ் மதுரை மல்லி. இதுவும் ஜிஐ டேக் வாங்கியிருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டிஸ்ட்ரிக்ட் வந்து என்னென்னு பார்த்தா காஞ்சிபுரம். காஞ்சிபுரம்னாவே சில்க்ஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி. திருநெல்வேலினாவே பட்டமலை பாய். அடுத்து நம்ம வந்து திருநெல்வேலி அனுப்புவோம். இதுவும் ஜிஐ டேக் வாங்கியிருக்குங்க. அடுத்து வந்து என்னென்னு பார்த்தா காஞ்சி மகாபலிபுரம் ஸ்கல்ப்சர்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் என்னென்னு பார்த்தா ஆர்னி. ஆர்னியில் வந்து ஃபேமஸ் ஆனது வந்து சில்க்ஸுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தா ஸ்ரீவில்லிபுத்தூர். ஸ்ரீவில்லிபுத்தூர்னாவே பால்கோவா. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக ஜிஐ டேக் வாங்கின கோயில்பட்டி கடலை மிட்டாய். இது வந்து தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதை பற்றி எதாவது கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதாவது ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.